இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள உருக்கமான அறிவிப்பு. இது ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. சட்டவிரோத வழிகளில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் தலையிட முடியாது என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் மகேந்திர குமாரசிங்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சுற்றுலா அல்லது கல்வி கற்பதற்கான விசாவை பெற்று இலங்கையில் இருந்து வெளியேறும் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று முழுநேர உழைப்பில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறானவர்களுக்கு தொழிலிடங்களில் ஏற்படும் சிக்கல் தொடர்பில் எமது பணியகத்துக்கு எதுவித சட்ட ரீதியான பொறுப்பும் கிடையாது. தற்போதைக்கு மத்திய கிழக்கு நாடுகளின் தொழில் வாய்ப்புகளுக்கு மேலதிகமாக ஐரோப்பிய நாடுகளில் தொழில்சார் வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. அவ்வாறான தொழில்களுக்கான தகைமைகளை வளர்த்துக் கொள்வதன் மூலம் கை நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறான தொழில் வாய்ப்புகளுக்கு சுற்றுலா விசா அல்லது கல்வி நடவடிக்கைகளுக்கான விசாவில் அங்கு சென்ற பின் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஏதேனும் சிக்கல் ஏற்படும் பட்சத்தில் சட்ட ரீதியான முறையில் எங்களால் எவ்வித தலையீடும் மேற்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். தமிழ் தனித்துவமே நமது அடையாளம்.